சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் களை கட்டியுள்ளன. சென்னை தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள கோட்டை கொத்தளத்தில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் நாளை வழக்கமான உற்சாகத்துடன் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் உள்ள பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றவுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியேற்றி வைக்கிறார்கள். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் காவல்துறையினர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா, காவல் ஆய்வாளர் அம்பேத்கர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் சிவராமன், பழனியாண்டி, குமார் ஆகிய 5 பேருக்கு சிறந்த பொது சேவைக்கான தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கம் வழங்கப்படும். இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களிலும் பணியாற்றும் 10 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விருதுகள் பெறுவோர் தலா 8 கிராம் தங்கப்பதக்கமும் தலா 25,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் மற்றொரு நாளில் முதலமைச்சரால் வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.